எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மிகவும் வயதானவர்கள் படுத்த படுக்கையிலேயே இருந்து வாழவும் முடியாம உயிர் துறக்கவும் முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான புனிதமான பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இருக்கிறதுலயே மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் உயிர் வாழவும் முடியாம அதே நேரம் நம்மை விட்டு உயிர் பிரியவும் முடியாம வர கஷ்டம்தான். இது எல்லோருக்குமே வரவே வராது. ஒரு சிலர் விழுந்தேன் எழுந்தேன் என்று போய் சேர்ந்துருவாங்க. நாம கூட வழக்கத்தில் சொல்வதும் உண்டு, இவருக்கு நல்ல இறப்பு, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம பாரமா இருக்காம சட்டுன்னு போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. படுத்த படுக்கையில் சிலர் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அவங்களால தன்னால எந்த வேலையும் செய்துக்கவே முடியாது, கை கால் கூட அசைக்க முடியாது, உயிர் மட்டுமே ஒட்டிக்கிட்டு உசலாடும். உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்திலேயே மிகப்பெரிய கஷ்டமா சொல்லப்படுவது இது மட்டும்தான். இவ்வளவு பெரிய மிக கொடுமையான கஷ்டம் எந்த குடும்பத்திற்கு வரும்னு சொல்லப்பட்டு இருக்குன்னா, கர்ம வினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தான் வரும் என்றும் சொல்லப்பட்டும் இருக்கு சாஸ்திரங்களில். அடுத்தவர்களை இப்படி குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த கஷ்டத்திற்கு தீர்வு வேணும்னா நாம இந்த விஷயத்தையும் பேசிதான் ஆகணும் இல்லையா? நாம் அனுபவிப்பதை எல்லாம் அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமா உயிர் பிரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு இணங்க சில பேர் இறுதி காலத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. உதாரணத்திற்கு பாத்ரூம் டாய்லெட் கூட அவங்க படுக்கையிலேயே போயிருவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் கஷ்டப்படவே கூடாது, முகம் சுழிக்கவே கூடாது. அவர்களுக்கான சேவையை கட்டாயமாக செய்துதான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு நமக்கு எந்த நிலைமையோ அது அந்த ஈசனுக்கு மட்டுமே வெளிச்சம். இப்படி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்க என்ன செய்வது என்ற கேள்விக்கு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரே வழியை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்கவும் போறோம். உயிரோடு இருக்கவங்களை உயிர் மறிக்க இந்த பரிகாரம் சொல்வதாக யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ரொம்பவும் இறுதி நேரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்காக இதை நாம் செய்வதில் எந்த தவறும் கூட கிடையாது. நமக்கு தேவை துளசி தீர்த்தம். ஒரு நாளைக்கு 7 வேளை இந்த துளசி தீர்த்தத்தை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி 7 துளசி இலைகளை போட்டு அந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 7 முறை கொடுத்தால் போதுமானது. அந்த பாத்திரத்துல புதிய தண்ணீர் தான் ஊற்றணும், புதிய துளசி இலைகள் தான் போடணும். பழைய தண்ணீரை இக்காரணம் கொண்டும் குடிக்க கொடுக்கவே கூடாது. இப்படி துளசி தீர்த்தத்தை நாம கொடுத்தா அவங்களுடைய பாவங்கள் தீர்ந்து கர்ம வினைகள் குறைந்து அவர்கள் மோட்சத்தை அடைவதற்கு உண்டான வழியை அந்த எம்பெருமான் காட்டி கொடுப்பார் என்றுமே சொல்லப்பட்டு இருக்கு. இது எல்லாமே கர்ம வினையின் பயனால் உண்டாக்கப்படுவதுதான். இப்படிப்பட்டவங்க யாராவது உங்க வீட்டுல இருந்தா அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்களை திட்டவும் வேண்டாம். கடவுளுக்கு நிகராக நினைத்து சேவைகள் செய்து அவர்களுக்கு இந்த துளசி தீர்த்தத்தை கொடுத்து பாவ கணக்குகளை குறைத்தும் விடலாம். ஏன்னா இதை தவிர நமக்கு வேறு வழியே ஆன்மீகத்தில் சொல்லப்படவும் இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆன்மீகம் நமக்கு எளிமையாக சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளில் இது மிகவும் முக்கியமான ஒன்று. அதனால நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி இறுதி நாளில் கஷ்டப்படும் ஜீவன்களுக்கு மோட்சத்தையும் நம்மால் கொடுக்க முடியும் என்றால் அதையும் ஈசனின் மேல் பாரத்தை போட்டு மனப்பூர்வமாக செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.